ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேவ் பாக்ஸோட டயக்ராம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்ப்ளீட் ப்ராப்ளம்க்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. லெட்மி கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் டு ஐடென்டிஃபை த இன்புட் ஆஃப் ஈச் ஸ்டேஜஸ். அதாவது ரே டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் த கியர் பாக்ஸ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நமக்கு மூணு ஸ்பீடு வந்து மேண்டேட்ரி. அது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் ஸ்பீடு, தென் மினிமம் ஸ்பீடு, தென் இந்த ரெண்டுக்கும் நம்ம கொடுக்க போகிற இன்புட் ஸ்பீடு. இந்த மூணு ஸ்பீடும் மேண்டேட்ரி. இந்த ஸ்பீடு வந்து நம்ம கரெக்டாக ரே டயக்ராமில் சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன் தான் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கண்டிஷன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, கண்டிஷன் நம்பர் ஒன், நம்ம செலக்ட் பண்ணுற மேக்ஸிமம் ஸ்பீடும் நம்ம செலக்ட் பண்ணுற இன்புட் ஸ்பீடும் ஃபார் பர்டிகுலர் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜுக்கு ரெண்டோட ரேஷியோவும் டூவை விட லெஸராக இருக்கணும், அப்படி இல்லை ஈக்குவலாக இருந்துக்கலாம். கண்டிஷன் நம்பர் டூ என்ன அப்படின்னா, கண்டிஷன் நம்பர் டூ, நாம் சூஸ் பண்ணுற மினிமம் ஸ்பீடும் நாம் சூஸ் பண்ணுற இன்புட் ஸ்பீடும் எதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, 1/4, அதாவது வேல்யூ என்ன அப்படின்னா 0.25. 0.25 விட அதிகமாகவோ அப்படி இல்லைன்னா ஈக்குவலாகவோ இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, முதல் ஸ்டேஜை தவிர மீதி எத்தனை ஸ்டேஜ் இருந்தாலும் இந்த கண்டிஷன் பொருந்தும். அதனால ரே டயக்ராம் டிரா பண்ணுறப்போ இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். நீங்கள் செக் பண்ணினா தெரியும், இந்த மாதிரி இருக்கும், மல்டி நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். இது வந்து ஸ்டேஜ் நம்பர் ஒன், இது ஸ்டேஜ் நம்பர் டூ, இது ஸ்டேஜ் நம்பர் த்ரீ, தென் பேஸ்ட் ஆன் கியர் பாக்ஸ் 4, 5 போயிட்டே இருக்கலாம். முதல் ஸ்டேஜை தவிர, முதல் ஸ்டேஜுக்கு மட்டும் என்ன அப்படின்னா இந்த கண்டிஷன் செல்லுபடி ஆகாது. ரிமைனிங் உள்ள எல்லா ஸ்டேஜஸ்க்கும் இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம இன்புட் ஸ்பீடையும் மேக்ஸிமம் மினிமமையும் சூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸ்டேஜ் நம்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மோட்டார் ஸ்பீடை தான் வந்து இன்புட்டாக கொடுத்துருப்பீங்க. அதனால அந்த இன்புட் ஸ்பீடு வந்து டைரெக்டாக மோட்டார் ஸ்பீடு எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா, இந்த வீடியோவில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸும் எப்படி ரே டயக்ராம் மட்டும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ல மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 315 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மினிமம் ஸ்பீட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டாரோட ஸ்பீட் அப்படி இல்லை அப்படின்னா, சம் என்டையர் கியர் பாக்ஸோட இன்புட் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1440 ஆர்பிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் மேக் பண்றது, எப்படி நம்ம வந்து கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ட்ரா பண்றதுல என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரே டயக்ராம் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் 6 ஸ்பீடையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதாவது இது ரெண்டு ஸ்டேஜ் வரும். இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால 6 ஸ்பீடு நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா 3 × 2 அப்படின்னு பிரிப்போம். 3ல வந்து ஒரு இன்புட் கொடுத்தா 3 அவுட்புட் வெளியே கிடைக்கும். அந்த 3 அவுட்புட்டை அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ இதான் வந்து ஸ்டேஜ் நம்பர் 1 அண்ட் ஸ்டேஜ் நம்பர் 2. ஸோ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டேஜ் அங்கே மார்க் பண்ணியிருக்கேன், 3 × 1, 2, 3. இந்த ரெண்டு ஸ்டேஜுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரே டயக்ராம் ட்ரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்படி ட்ரா பண்றேன் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். எப்பவுமே 2ல இருந்தா போகணும். ஸ்டேஜ் நம்பர் 2 என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, 2 பவர் 2 ஆஃப் 3. இதுல வந்து 3ஐ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கேப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஐ என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா, பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ரெண்டு பாயிண்ட் வைக்கணும், ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீன் கேப் எத்தனை இருக்கணும் அப்படின்னா 3 இருக்கணும். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன் அப்படின்னா, பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 அதை மார்க் பண்றேன். 100ல இருந்து 1, 2, 3 கேப் வச்சு அடுத்து இன்னொரு பாயிண்ட் மார்க் பண்றேன். சரிங்களா, ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ 2, 3 என்ன அர்த்தம், ரெண்டு பாயிண்ட் நான் மார்க் பண்ணணும், அதோட கேப் என்ன இருக்கணும் அப்படின்னா 3 வந்து அதோட கேப் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், 100 அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு 1, 2, 3 மூணு கேப் விட்டு அடுத்த பாயிண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா மார்க் பண்றேன். ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல மேக்ஸிமம் ஸ்பீடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரெண்டுல மேக்ஸிமம் வந்து 200, அந்த ரெண்டுல மினிமம் என்ன அப்படின்னா 100. ஸோ 200 ஆர்பிஎம் மேக்ஸிமம், 100 ஆர்பிஎம் மினிமம். ஸோ இந்த ரெண்டுக்கும் நான் ஒரு இன்புட் சூஸ் பண்ணணும். நார்மலா நம்ம எப்படி இன்புட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டோட மிடிலுக்கு ஜஸ்ட் மேலே உள்ள ஸ்பீடை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இன்புட்டை வந்து 160 ஆர்பிஎம் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து மேலே ஆல்ரெடி நம்ம சொன்ன கண்டிஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீங்க சூஸ் பண்ண ஸ்பீடு வந்து கரெக்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸ்பீடு மேக்சிமம் டிவைடட் பை ஸ்பீடு இன்புட், இது ரெண்டும் என்ன இருக்கணும் அப்படின்னா டூவை விட லெஸ்ஸராகவோ ஈக்குவலாகவோ இருக்கணும். நான் மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 200 RPM எடுத்திருக்கேன், இன்புட் ஸ்பீடு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 160 RPM எடுத்திருக்கேன். ஸோ 200 / 160 போட்டேன் அப்படின்னா ஆன்சர் வந்து 1.25. இது எதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ரெண்டை விட கம்மியாக இருக்குது. ஸோ என்னோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் மினிமம் ஸ்பீடு கண்டிஷன், என் மினிமம் டிவைட் பை என் இன்புட், இது எதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 1/4 விட அதிகமாக இருக்கணும், அதாவது 0.25 விட அதிகமாக இருக்கணும். நான் மினிமம் ஸ்பீட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 100 RPM எடுத்திருக்கேன். ஸோ மினிமம் ஸ்பீட் 100 RPM, இன்புட் ஸ்பீடு வந்து 160. இதை வந்து சால்வ் பண்ண அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணப்போ 0.625, இது வந்து எதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா 0.25 விட அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் என்னது அப்படின்னா என் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இனிஷியலாக வந்து ஸ்பீடை எடுத்துப்பீங்க, எடுத்துட்டு அந்த ஸ்பீடு வந்து உங்கள் கண்டிஷனை வந்து என்ன பண்ணுது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரே டயக்ராம் ட்ரா பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ரே வரைஞ்சிடலாம், ரே வரைஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டேஜில் என்ன இருக்கு அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ் வந்து 3-1, அதாவது ஒரு கேப் மெயின்டைன் பண்ணணும். எத்தனை பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் வைக்கணும். ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி இங்கே வச்சாச்சு. ஸோ கேப் 1, ரெண்டாவது பாயிண்ட் கேப் 1, மூணாவது பாயிண்ட். இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 3 பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ ஸ்டேஜ் நம்பர் 1 வந்துட்டோம், ஸ்டேஜ் நம்பர் 2 முடிச்சுட்டு ஸ்டேஜ் நம்பர் 1 வந்துட்டோம். ஸ்டேஜ் நம்பர் 1 எந்த கண்டிஷனும் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து இன்புட் ஸ்பீடுக்கு ரே வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி இன்புட் ஸ்பீடுக்கு 3 பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரே வரைஞ்சிடலாம். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரே சும்மா இருக்கும் அப்படின்னா இங்கே ரெண்டு கேப் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரே எம்டியாக இருக்குது, இந்த ரே எம்டியாக இருக்குது, கண்டினியூ ஆகலை, இந்த ரே வந்து ரெண்டாக பிரிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேப் இருக்கும், இங்கே ஒரு கேப் இருக்கும், இங்கே ஒரு கேப் இருக்கும். இப்போ என்ன பண்ணால் அங்கே ரே வரையணும். அதே மாதிரி மேலேயும் ரெண்டு கேப் இருக்கும், 1, 2. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரே டயக்ராமுக்கு. இது 6-speed கியர் பாக்ஸுக்கு. இதே 12-speed கியர் பாக்ஸுக்கு நாங்கள் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஏன்னா இதில் 3 ஸ்டேஜ் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 3-4 அப்படின்னா 4 கேப் வைக்க வேண்டியது இருக்கும், 3 பாயிண்ட் வைக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்டம்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 100 RPM ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. கேப் என்ன அப்படின்னா 4 கேப், 1, 2, 3, 4, 4 கேப் விட்டு அடுத்த பாயிண்ட், தென் 1, 2, 3, 4, 4 கேப் விட்டு அடுத்த பாயிண்ட். 3 பாயிண்ட் வச்சுட்டேன், 4 கேப்பில் வச்சுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா என் மேக்ஸிமம் பை என் இன்புட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் வந்து டோட்டலாக 100 3630 வரைக்கும், 630 மிடில் பாயிண்ட், இந்த பாயிண்ட் மிடிலுக்கு ஜஸ்ட்டு மேலே. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட்டாக எடுத்துக்கிறேன். எப்போவுமே இன்புட் எடுக்கும்போது டோட்டல் கவர் ஆகிற டிஸ்டன்ஸில் மிடிலுக்கு ஜஸ்ட் மேலே எடுத்துக்கோங்க. போன சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனிஷியலாக 200 அப்படின்னு பார்த்தோம், ரெண்டுக்கும் மிடில் வந்து இந்த பாயிண்ட்டு. ஸோ மிடிலுக்கு ஜஸ்ட்டு மேலே என்ன எடுத்துக்கிட்டோம், இன்புட் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே மிடில் வந்து 250 RPM, அதுக்கு ஜஸ்ட் மேலே என்ன பண்ணிக்கோங்க, இன்புட் எடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன அப்படின்னா 630 RPM, 630 டிவைடட் பை இன்புட் என்ன அப்படின்னா 315 RPM. சால்வ் பண்ண அப்படின்னா 2. இது என்ன வருது, 2 விட லெஸ்ஸராகவோ ஈக்குவலாகவோ இருக்கணும், அதான் இந்த கண்டிஷன். இது 2 விட ஈக்குவலாக இருக்குது, அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா என் இன்புட், சாரி என் மினிமம் பை என் இன்புட். ஸோ என் மினிமம் டிவைட் பை என் இன்புட், மினிமம் என்ன அப்படின்னா 100 RPM, 100 RPM டிவைட் பை இன்புட் 315 RPM ஈக்குவல் டு போட்டேன் அப்படின்னா 0.317 வருது. இது எதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 0.25 விட அதிகமாக இருக்கணும், அதான் என்னோட கண்டிஷன். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. நீங்கள் எடுத்த ஸ்பீடு என்ன அப்படின்னா கரெக்ட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரே வரைஞ்சிடலாம், 1, 2, 3. ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 3 முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 2 பாருங்க, ஸ்டேஜ் 2 2, அதாவது இது ஸ்டேஜ் நம்பர் 1, இது ஸ்டேஜ் நம்பர் 2, இது ஸ்டேஜ் நம்பர் 3. ஸ்டேஜ் நம்பர் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஸ்டேஜ் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா 2, 2, அதாவது 2 கேப் மெயின்டைன் பண்ணுவீங்க, 2 ஸ்பீடு, அதாவது 2 பாயிண்ட் என்ன பண்ணுவீங்க, மார்க் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி இங்கே மார்க் ஆகிதான் இருக்கு, பிரச்சனை இல்லை.
அடுத்து என்னது ரெண்டு கேப் ஒன்னு ரெண்டு, இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ணிடுவீங்க மார்க் பண்ணிடுவீங்க, ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு பாயிண்ட்ல ஒரு ஸ்பீடு மேக்சிமம் ஒரு ஸ்பீடு மினிமம், இன்புட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எய்தர் மிடில் வைக்கலாம் அல்ல மேலே வைக்கலாம், மிடிலுக்கு ஜஸ்ட் அதிகமாக, இது ரெண்டே ஸ்பீடுங்கிறதுனால நான் மிடில் பாயிண்டே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்புட் செலக்ட் பண்ணும்போது எப்பவுமே என்ன பண்ணணும், ஒன்று மிடில் வைக்கணும் இல்லை மிடில் விட கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும்னு சொன்னோம். ஸோ இது வந்து ரெண்டே ரெண்டு பாக்ஸ் தான் இருக்கு, அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மிடிலே வச்சுக்கிட்டேன். இதே மூணு பாக்ஸோ நாலு பாக்ஸோ இருந்தது அஞ்சு பாக்ஸ் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டுக்கு மிடில் ரொம்ப ஈஸியாக நான் என்ன பண்ணிடலாம் வச்சிடலாம். இப்போ நான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்பீடு மேக்ஸிமம் டிவைடட் பை ஸ்பீடு இன்புட், இல்லை ஸ்பீடு மேக்ஸிமம் என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு 500 RPM, ஸ்பீடு இன்புட் என்ன அப்படின்னா 400 RPM. ரிசால்வ் பண்ண அப்படின்னா 1.2, இது எதை விட கம்மியாக இருக்கணும், ரெண்டை விட கம்மியாக இருக்கணும் சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸ்பீடு மினிமம் பை ஸ்பீடு இன்புட், ஸ்பீடு மினிமம்ங்கிறது 315 RPM. ஸோ 315 RPM இன்புட் என்ன அப்படின்னா 400 RPM. சால்வ் பண்ண அப்படின்னா ஆன்சர் 0.785. இது எதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 0.25 விட அதிகமாக இருக்கணும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ இப்போவும் என்ன அப்படின்னா நான் செலக்ட் பண்ண இன்புட் மேக்ஸிமம் எல்லாமே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு முடிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேஜ் ஒன்றுக்கு வாங்க. ஸ்டேஜ் ஒன்றுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஸோ ஒரு கேப் வைக்கணும், ரெண்டு பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வச்சாச்சு, இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு கேப் அடுத்த பாயிண்ட். இன்புட் என்ன அப்படின்னா சம்மில் வந்து இன்புட் வந்து 1440 கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் ஸ்பீட் என்னவோ அதை இன்புட்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா. சம்மில் இன்புட் கொடுத்தேன்னா இன்புட் எடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் இன்புட். ஸோ இதான் என்ன அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ரே ரிமைனிங்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக் பண்ணிங்கன்னா ஒரே ட்ரா பண்ணுறேன், ஒன்று ரெண்டு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ரே வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதாவது ரெண்டு ரே வெளியே வருது, ஸ்டட் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க இங்கேருந்து ரெண்டு ரே வெளியே வருது, ஒரு ரே கண்டினியூ ஆகி போகுது, இன்னொரு ரே கண்டினியூ இல்லை. கண்டினியூ இல்லை அப்படின்னா இங்கே ஒரு கேப் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணணும். அதே மாதிரி மேலே ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரே கண்டினியூ ஆகாமல் இருக்குது அப்படின்னா 1, 2, 3 மூணு ரே கண்டினியூ ஆகாமல் இருக்குது. அப்போ இங்கே மூணு கேப் கரெக்டாக இருக்கும், இங்கே மூணு கேப் இருக்கும், அடுத்து ஒரு மூணு கேப் இருக்கும், அடுத்து ஒரு மூணு கேப் இருக்கும். ஸோ தென் யூ கேன் கண்டினியூ த ரே, 1, 2, 3 சிமிலர்லி 1, 2, 3 1, 2. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேவை கண்டினியூ பண்ணி முடிக்கணும். ஸோ ஸ்டேஜ் நம்பர் 3, 4 வர்றப்போ ஸ்டேஜ் நம்பர் 1 தவிர மற்ற எல்லா ஸ்டேஜஸுக்கும் நீங்கள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரே டயக்ராம் ட்ரா பண்ணணும். தேங்க்யூ.